ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. மத்திய அமைச்சரவை கூடுகிறது, தேர்தல் நெருங்குகிறது. இதை முன்வைத்து கடந்த முறை கேஸ் சிலிண்டர் விலை குறைஞ்ச மாதிரி பெட்ரோல் டீசல் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரியான எதுவும் அறிவிப்புகள் வர வாய்ப்பு இருக்கா, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த தேர்தலில் வந்து முக்கியமாக அவர்கள் வந்து ரெண்டு கோணத்திலேருந்து அணுகிறார்கள். ஒன்று வந்து ஹிந்து கத்திரமே, அதனால தான் இங்கே ஒரு சனாதனத்தை பற்றி பேசுனதுக்கே வந்து அந்த அளவுக்கு அவர்கள் வந்து அதில் ஒரு மீடியா மைலேஜை கொண்டு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையை மாற்றி அதற்கு இங்கே அதன் அதுக்கு ஏதுவான ரெஸ்பான்ஸ் இல்லாத ஒரு தருணத்தில், இல்லை என்றால் அதுக்கு விளக்கம் வராத ஒரு பிரச்சனையாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. முக ஸ்டாலின் கூட விளக்கியிருக்கிறார் அதை பற்றி. ஆனால் அதனுடைய பிரச்சனை என்னவென்றால், சனாதனம் என்பது அந்த கன்சர்வேட்டிவ், அதாவது ஹிந்து மரபுகள் என்று கூறுவார்கள் இல்லையா, அந்த மரபுகளை எல்லாம் கடைபிற்றிக் கொண்டு ஒண்ணுமே மாற்றக்கூடாது என்று இருந்தது. ஆனால் ஆரிய சமாஜமானாலும் சரி, பிரம்ம சமாஜமானாலும் சரி, இதில் ஹிந்து மதத்தில் இருக்கின்ற பிழைகளை தீர்க்க வேண்டும் என்று கூறுவது, அது இவ்வளவு சிம்பிளாக எடுத்து சொல்வதற்கு இங்க என்ன ஆள் இல்லையா? இல்லை வந்து பல இடங்கள்ல வந்து நாம் பார்த்த என்னவென்றால், எல்லாம் வந்து ஜாதியை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. இதுல இந்து ரிஃபர்மேஷன் மூமெண்ட்டுக்கு எதிரான ஒரு விஷயம் வந்தால் சனாதனம் என்பது நம்மளுடைய ஆட்கள் ஏனோ அந்த அளவுக்கு எடுத்து சொல்லவில்லை என்றுதான் இருக்கிறது. அப்போ அது ஒரு ஹிந்து கத்திரைமைங்கிறது தான் அவங்களுடைய மெயின் பிளாங்கா இருக்கிறது. ஹிந்து டேஞ்சர்ல இருக்கான், இதை பாத்துக்குங்க, திமுக இப்படி பண்ண போறது, திமுக எவ்வளவு மோசமானது, இங்கிருக்க பிராமணர்கள் எல்லாம் ஓடி போனார்கள் என்றெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய பிரச்சாரம் போய்கொண்டே இருக்கிறது. அதுல ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து பிஜேபி கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அது என்ன டீல் எனக்கு புரிய மாட்டேங்குது. இது ஒண்ணு. என்னை பொறுத்தவரையில வந்து ரெண்டு விஷயம் தான் நீங்க செய்ய முடியும். ஒன்னு, தீகா பக்கம் இருந்து கொண்டு சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ், சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளை நீங்க வந்து முன்னெடுத்து செல்லலாம். அதான் கீவிரமனை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் தேவையில்லை. அப்போ எந்த தருணத்தில் யாருடன் வந்து பேசுகிறோமோ அவர்களை பார்த்து, இல்லைங்க நான் கொஞ்சம் கீழே வந்துடுறேன்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அரசியல் இருக்கும்போது, அது அண்ணாவினுடைய வழியை நீங்க தேர்ந்தெடுத்து எப்போ பெரியாரனுடைய வழியை விட்டு அண்ணா வழிக்கு வந்தீங்களோ அப்போவே வந்து நீங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்க. அப்ப அந்த எலக்ட்ரல் தேர்தல் அரசியல்ல வந்து நீங்க ஒரு பிராமணன் கூட உட்கார்ந்து நீங்க வந்து நெகோசியேட் பண்ண வேண்டியதா இருக்கலாம். அந்த பிராமணன் வந்து பூணூல் போட்டிருக்கின்ற ஒரு நபரா இருக்கலாம். அப்ப அந்த தருணத்தில் வந்து யார் வேணாலும் கேட்கலாம், அது எப்படிங்க இவர் வந்து மூணு இது த்ரெட் பாடியில போட்டு அவர் தான் நம்மளை கூட சுப்பீரன்னு பேசி கொண்டிருக்கிறாரு, இவர் கூட நீங்க எப்படி நெகோசியேட் பண்ணுவீங்கன்னு கேட்டா அப்ப என்ன பதில் வரப்போறது இருக்கு? அப்போ அரசியலுக்கு வந்த பிறகு, அரசியலுக்காக நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண பிறகு நிச்சயமாக நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளாக உங்களுடைய கட்சிக்குள்ளாலையும் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்குள்ளாலையும் நீங்க முதல்ல கொண்டு வந்த பிறகு நீங்க வந்து பாக்கி இருக்கிறவர்களுக்கு அட்வைஸ் கொடுக்கலாமே தவிர, நிச்சயமாக இந்த ஒரு தருணத்தில் நிச்சயமாக அது தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். அது தேவையற்ற சர்ச்சை. அது உதயநிதி ஏன் ஆரம்பிச்சு வச்சாரு எனக்கு புரியல. என்ன இப்ப எனக்கு தெரிஞ்ச வரை அது வந்து பாஜகவுக்கு தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக அதை எடுத்து கையாண்டு கொண்டிருக்கிறார். அது ஏற்கனவே திருமாவளவன் சனாதன எதிர்ப்பு மாநாடு இதெல்லாம் அவர் ஏற்கனவே பல முறை அவர் போட்டிருக்காரு. இப்ப விடுதலை சிறுத்தைகளும் பொலிட்டிக்கல் பவர் பாலிடிக்ஸ்ல இருக்கிற எலெக்ஷனை ஃபாலோ பண்ற கட்சி தான், பல முறை இதை போட்டிருக்கிறாங்களே, போட்டு இந்துத்துவத்தை எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, மனு தர்ம எதிர்ப்புன்னு பல முறை திருமாவளவன் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் திராவிடர் கழகம் பெரியார்னு சொல்கிறீங்க, அவங்களுக்கு தேர்தலுக்கு தொடர்பு இல்லை, அவங்க அதிலிருந்து விலகி இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் எங்களால் பேச முடியாது, எலெக்ஷன் வந்துட்டால் எல்லாரையும் அப்பீஸ் பண்ணி போகணும், அப்பீஸ்மெண்ட்டுங்கிறது எனக்கு கிடையாது, பெரியார் வந்து நான் சமரசம் செஞ்சுக்க மாட்டேன், கடவுள் இல்லை, பார்ப்பன எதிர்ப்பில் தெளிவாக இருப்பேன் நான் அப்படின்ட்டு. ஆனால் திருமாவளவன் தேர்தல் அரசியல் வந்ததற்கு பிறகே ரொம்ப வெளிப்படையாத மாநாடுகளெல்லாம் அவர் நடத்தியிருக்காரு. அப்போது வராத விஷயம், அதுவும் இதை இப்போ நடத்துனது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சிபிஎம்னுடைய ஒரு அங்கம் தான், அவங்களும் எலெக்ஷன் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க தான். ஸோ அந்த மீட்டிங்கில் போய் சனாதன ஒழிப்பு அப்படிங்கிறத அவர் பேசியிருக்கிறாரு. அப்போ இது எல்லாமே தேர்தலில் இருக்கிற கட்சிகள் தானே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக அது நல்ல கேள்வியாக தான் நான் பார்க்குறேன். இப்போ வந்து நீங்கள் திருமாவளவனுடைய கேட்ச்மெண்ட் என்னன்னு பாருங்க. திருமாவளவன் வந்து ஒரு தலித் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவர் வந்து சனாதனத்தை எதிர்ப்பது தான் அவருக்கு வந்து தலித் விமோசனம் என்பது அப்போ தான் வரும். அவர் பேச வேண்டிய விஷயம் தான், நிச்சயமாக அவர் பேச, அது தலித் கட்சிகள் எல்லாமே இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து தலித் கட்சிகளும் பேச வேண்டிய விஷயம் தானே. இன்னும் சொல்ல போனால், நான் திருமாவனுடைய இந்த பிறந்த நாள் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பிறந்த நாளில் போய் கலந்து போது நான் பேசினேன். திருமாவனுடைய பெரிய, அதாவது இந்தியாவினுடைய பெரிய ஒரு சாபக்கேடு என்னவென்றால், திருமாவுக்கு ஹிந்தி தெரியாதுங்கிறத ஒரு பெரிய சாபக்கேடா இருக்குதுன்ட்டு. நாம ஹிந்திக்கு எதிராக தானே இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஹிந்தி தெரிகின்ற, ஹிந்தி பேசுகின்ற ஒரு திருமா இருந்தாருன்னா
இந்தியாவில் இருக்கின்ற தலித்தினுடைய இந்த அந்த அமீரேஷன் இல்லை என்றால் அவருடைய அப்ளிப்மெண்ட் வந்து எங்க போய் நிற்கும்? இதே கருத்துக்களை வந்து தீண்டாமையை பற்றி, அதே மாதிரி சனாதனத்தை பற்றி வந்து திருமா வந்து ஹிந்தியில யூபியிலையும் பீகார்லையும் மகாராஷ்டிராலையும் எம்பியிலையும் பேசினா எங்க போய் நிற்கும்? திருமா எங்க போயிடுவாரு? அப்போ அந்த தலித்துகளுக்காக தலித்துகள் தானுங்க கடைசியில் அடி வாங்கிட்டு இருக்கான். எங்க ஆனாலும் சரி, அது எம்பிசிஸோ பிசிஸோ கிடையாது, கடைசியில் அடி வாங்குறது எல்லா இடத்துலையும் பிசிசிட்டையும் எம்பாசி எம்பிசிசிட்டே இருந்தும் அடி வாங்குறது எல்லாமே தலித்தாகத்தான் இருக்கிறான். முந்தானத்து ஏன் பிரச்சனை வருது? ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு தலித்தம்மா வந்து குக் பண்றாங்கள தானே பிரச்சனை வருது? எங்கிருந்து வருது? எம்பிசிட்டு இருந்தா வருகிறது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிச்சயமாக அரசியல் கட்சிகள் பேசத்தான் ஆகணும். ஆனா எந்த அரசியல் கட்சி எப்ப பேச வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. நீங்க நிச்சயமாக திருமாவுக்கு கேட்ச்மெண்ட் இவ்வளவுதான், திருமாவுக்கு ரெண்டு எம்பிஸ் மேல வராது, நிச்சயமாக வராது. ஏனென்றால் அவருடைய கேட்ச்மெண்ட் என்பது ஒரு தலித் கேட்ச்மெண்டா இருக்கிறது. அதே மாதிரி இங்க எந்த கட்சிகள், சிபிஎம் வந்து வாக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சியாகத்தான் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, பல இடங்கள்ல இருக்கிறது. கேரளாவில் இல்லை என்று வைத்துக் கொள்ளலாம், பெங்கால் இல்லை என்று வைத்துக் கொள்ளலாம். பல இடங்கள்ல வந்து அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் நிச்சயமாக கடைபிடிக்கின்ற ஒரு கட்சியை பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதனால அவர்கள் வந்து அடித்தட்டு மக்களுக்காக இருக்கிறார்கள். அதுல அவங்க பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக், இந்த கிளாஸை மாற்றி காஸ்ட் என்று கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில வந்து மார்க்சினுடைய அந்த கிளாஸ்லயே இருந்துட்டார்களே தவிர அந்த இனவாதம் என்ற அந்த இதுக்கு அவர்கள் செல்லவில்லை என்றதான் அவருடைய பெரிய ஒரு டிராபேக்கா இருந்தது என்று பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது ஒரு பக்கம், அது முக்கியமாக ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை எடுத்து கொடுத்துருக்கீங்க, அதை வந்து வளைச்சொடிச்சு பிராமணர்களை தமிழ்நாட்டில் வந்து இருக்க செய்யவில்லை, அதனாலதான் ஓடி போனா. எந்த அளவுக்கு ஒரு ஒரு கேம்பெயினுக்காக அது உதவுதுன்னு பாருங்க, அந்த ஒரு கோணத்துல இருந்து நான் வர்றேன். இது ஒரு பக்கம். ரெண்டாவது இந்த லாபார்த்தி என்பது, அதாவது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது. இப்போ திடீர் என்று பெட்ரோல் விலை ஒரு 10 ரூபா குறைச்சிட்டாங்கன்னா மக்கள் எல்லாம் வந்து ஹாப்பி ஆயிருவாங்க. ஆனால் 74 ரூபா இருந்து இது வந்து இன்னைக்கு 103 ரூபா இருக்கிறது என்றது மக்கள் மறந்து விட மாட்டார்கள். ஆனால் 10 ரூபா குறைச்சா அந்த அளவுக்கு எனக்கு வந்து சுமை குறையுமே என்ற இடத்துல இருந்து மக்கள் யோசிப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். எப்படி திடீரென்று சிலிண்டருக்கு விலை குறையுதோ, 200 ரூபா குறைச்சாங்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஏன்னா 200 ரூபா ஏற்றி 200 ரூபா குறைச்சிருக்காங்க, அது மக்களுக்கு புரியும். பட் அப்படி இருந்தால் கூட சரி, 200 ரூபாய்ச்சு குறைச்சு தொலைச்சானே பரவாயில்ல, ஏதோ வரட்டும், வந்தது வரட்டும் என்ற அந்த ஒரு அடிப்படையில் வந்து மக்கள் வந்து அதை வரவேற்பார்கள் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக பல ஸ்கீம்ஸும் வரும் என்று நான் கருதுகிறேன். என்றால் தேர்தலில் வந்து அவர்கள் என்னென்ன, அவர் தேர்தலுக்காக இருக்கின்ற கட்சிங்க, அதனால என்ன வேணா செய்வாங்க. தேர்தல் வெற்றிக்காக என்ன வேணா செய்வார்கள். பெகாசஸ் உள்ள கொண்டு வந்து யாரு, அதாவது எதிர்கட்சிகளை உளவு பார்க்கின்ற ஒரு கருவியாக அவர்களுடைய போன்ல வந்து பெகாசஸை பொருத்தப்பட்டது யார் கொண்டு வந்தாங்க? பாஜகனுடைய அரசாங்கம் தானே கொண்டு வந்தது, அவர்கள் தானே. அவங்க கட்சி அமைச்சரையும் வேவு பார்த்தாங்களே, அவங்க கட்சி காரரையும். அதுல முக்கியமாக அவர்களுடைய கட்சியில இந்த சந்தேகத்துக்குரிய நபர்களை வந்து முதல் இது உளவு பார்ப்பார்கள். ஏறத்தாழ அதே ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் இந்த ராகுல் காந்தி மாதிரியான நபர்களை வந்து காங்கிரஸ்ல இருக்கின்ற முக்கிய தலைவர்களை வந்து உளவு பார்ப்பார்கள். அது ஏன்னு பாத்தீங்கன்னா வெறும் கிடையாது, இன்னைக்கும் காங்கிரஸ் தான் ஒரு ஆல்டர்னேட்டிவாக தென்படுகிறது. இப்ப என்டையர் இந்தியால பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நிதிஷ்குமாரோ இல்லை என்றால் சரத்பவாரோ இல்லை என்றால் மு க ஸ்டாலினோ இல்லை என்றால் மம்தா பானர்ஜியோ வந்து திடீரென்று அந்தந்த ஒருங்கிணைப்பு செய்ய இயலாத ஒரு விஷயமா இருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கும் காங்கிரசுக்கு வந்து மாநிலங்கள்ல தலைவர்கள் இருக்கின்ற ஒரு கட்சியா தான் இங்க காங்கிரஸ் இருக்குது. இருக்கின்ற பிரச்சனையே வந்து தலைவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள், தொண்டர்கள் கிடையாதுன்றத ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. பட் அப்படி இருந்தால் கூட தலைவர்கள் இருக்கிறார்கள், அது முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். இது ஒரு பக்கம். அப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் தான், ஹிந்து கத்திரை மேக, அதற்காகத்தான் இப்போ வந்து ராமர் கோயிலை வந்து இனாகரேட் பண்ணோம், ஜனவரியில் இனாகரேட் பண்ணுவாங்க, அதன் பிறகு நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னு ஆண்டவனுக்கு தான் வலிச்சோம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து நிச்சயமாக இது இந்த லாபார்த்தி ஸ்கீம்ஸ், அதாவது எந்தெந்த இடத்துல வந்து அவர்களுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கிறதோ அந்தந்த இடங்களுக்கு வந்து திடீரென்று இந்த உழவர்களுக்கு ஃபார்மர்ஸ் கழுவி அறிவிச்சாங்க இல்லையா, விவசாயிகளுக்கு அறிவிச்சு அறிவிச்சாங்க இல்லையா, இந்த மாதிரி என்னது 6000 ரூபா அறிவிச்சாங்க இல்லையா, அது பல பேர் வரலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்படி இருந்தால் கூட அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் நிறைய அறிவிப்பு நடக்கும், பலருக்கும் அந்த வங்கி கணக்கில் காசு வரும் என்று தான் நான் கருதுகிறேன். இதுதான் இந்த ரெண்டு கட்டத்துல தான் பாஜக வந்து பயணித்துக் கொண்டிருக்கும். ஒன்னு முக்கியமான பிரச்சாரம் வந்து நிச்சயமாக நாம ஹிந்துக்கள் நாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும். ஆனா அது தேர்தலுக்கு அப்புறம் தலித்தை பிடிச்சி அடிக்கிறதெல்லாம் நடந்து கொண்டே தான் இருக்கும். அவரும் அவங்களும் இந்த விரும்பி வந்து இவர்களுக்கே வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பாரதத்தினுடைய இந்தியாவினுடைய ஒரு கொடுமையாக இருக்கிறது. ஆனால் நீங்க இப்ப இந்த விஷயம் வந்து அவங்க ஏற்கனவே வருவாயிலேயே மெல்லுவாங்க, அவள் கொடுத்த மாதிரி இப்படி ஒரு இஷ்யூவை நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு அதுக்கு லாஜிக்கான விஷயங்களை நீங்க சொல்றீங்க. கர்நாடகாவில்
உங்களுக்கு நன்கு தெரிந்த பரமேஸ்வரன் மிகப்பெரிய சீனியர் லீடர். அவர் சித்தராமையாவுக்கு முன்னாடி சிஎம்ஆர் சிஎம் கேண்டிடேட்டா ஏன் அவரை போடக்கூடாதுங்கிற அளவுக்கு கட்சியில பிரச்சனை நடந்ததெல்லாம் பிரசிடண்டா இருந்தாரு. இல்ல சித்தராமையா வேற பார்ட்டில இருந்து உள்ள வந்தாரு. இவர் கட்சிக்குள்ளேயே இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே பரமேஸ்வரன் எல்லாம் இவங்க எல்லாம் சிஎம் கேண்டிடேட்டா இவங்களை ஏன் நிறுத்தலைங்கிற மாதிரி எல்லாம் ஒரு இஷ்யூ போச்சு. அது பெரிய லெவல்ல பிஜேபியை தூண்டி விட்டுச்சு. அதெல்லாம் ஓகே. அப்பேற்பட்ட தலைவர் சொல்றாரு, இப்ப நாட் ஓன்லி உதயநிதி, பரமேஸ்வரன் சொல்றாரு யாரு ஹிந்து, எப்போ உங்க ஹிந்துங்கிற பேர் வந்துச்சு, இஸ்லாத்துக்கு 1400 வருஷம் வரலாறு உண்டு, கிறிஸ்தவத்துக்கு 2000 வருஷம் வரலாறு உண்டு, இந்துங்கிற வார்த்தையும் மதமும் எந்த வருஷம் தோன்றுச்சு நீ சொல்லு, நான் எதுக்கு அதை இது பண்ணணும்னு ஒரு திராவிடியன் தாட்ல இருந்து வராத ஒரு தேசிய கட்சி பாரம்பரியத்தை சேர்ந்த கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தரும் சொல்றாரு. நீங்க நம்ம உதயநிதிங்கிற திராவிட கட்சி இப்படிதான் பேசுவோம், அதுல பேசுன உதயநிதியை சொல்றீங்க, பரமேஸ்வரனும் அதை சொல்றாங்க. ஆந்திராவில் பேக்வேர்டு செட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் ஒன்று உதயநிதிக்கு பாலாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. பாலாபிஷேகம்ங்கிற கான்செப்ட் அறிவுக்கு முரணானது, சரி, ஆனால் இதை கொண்டாடி இருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்கிறது. ஸோ இது தமிழ்நாடு தாண்டியும் ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குங்கிற மாதிரி தானே பார்க்கணும் நம்ம இதை, ஒரு சனாதன எதிர்ப்பு ஒரு பகுத்தறிவுங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு தானே பார்க்கணும் இல்லையா? இல்லை, சாதாரண புத்தி இருக்கின்ற யாரானாலும் எந்த உலகத்தில் இருந்தாலும் அவர்கள் எந்த பிளானட்ல இருந்தால் கூட ஒரு ஒரு சின்ன ஒரு அது ஒரு த்ரெட் வந்து தன்னுடைய பாடியில போட்டதுனால நான் உயரிய மனிதன் என்று நினைக்கின்ற ஒரு அவலம் என்பது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு, வேற ஒரு நாட்டிலும் இருக்கணும், எந்த நாட்டிலையும் கிடையாது, உலகத்துல எந்த நாட்டிலையும் கிடையாது. மனிதனாக பிறந்தவன் அத்தனை பேரும் அருவறுக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கிறது. இது இன்னைக்கும் இந்தியாவில் இருக்கிறது. 75 வருஷம் ஆகுது, நாம் வந்து சுதந்திரம் பெற்று வந்து 75-76 வருஷம் ஆகுது, அதன் பிறகு இன்னைக்கும் அந்த விஷயம் இருக்கிறது. இன்னைக்கும் கீழ்ஜாதி என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்ப இது ரெண்டும் இருக்கின்ற ஒரு ஊரில் வந்து அன்றாடும் பேச வேண்டிய விஷயமாகத்தான் அதை கருதுகிறேன். அன்றாடும்னா நீங்களும் நானும் பரமேஸ்வராவும் ஆந்திரால இருக்கிறவனும் உதயநிதியும் ஸ்டாலினும் கனிமொழியும் பாக்கி யாரனாலும் சரி எடப்பாடியும் நரேந்திர மோடியும் சேர்த்து பேச வேண்டிய விஷயமா தான் அதை பார்க்கிறேன். நிச்சயமாக அதுல மாற்றுக்கிறது இருக்க முடியாது. ஆனால் எங்க பேசணும் எப்ப பேசணும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதைத்தான் நான் காட்டினேன். இது வந்து உதயநிதியுடைய பிரச்சனை தான், ஒரு பேசினதுதான் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டேன். ஏன்னா அவர்தான் ஃபர்ஸ்ட்னா என்ன பெரியார் பேசாத ஒண்ணு ஒரு பேசல. ஆனால் இந்த பேச்சு இருக்கு இல்லையா, இப்ப பேசினது பேச்சு வந்து இதோ இந்தியா அலையன்ஸுக்கு எதிரான ஒரு விஷயமாக எடுத்து போய்கொண்டிருக்கிறது. அதனாலதான் இப்போ ஒரு மம்தா பானர்ஜி ஆனாலும் சரி, இல்ல அந்த ஆப்பினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஆனாலும் சரி, அவ எல்லாம் சொல்றான்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன தலைவர்கள், திமுகனுடைய தலைவர் பேசணும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. இப்போ பரமேஸ்வராவை பொறுத்தவரை பரமேஸ்வராவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து இன்னைக்கு வந்து கர்நாடகத்தில் இருக்கிறது. ரெண்டு ஸ்டால்வார்ட்ஸ், ஒரு ஒண்ணு வந்து சித்தராமையா, சித்தராமையா என்பவர் இப்ப இருக்கிற இதுல வந்து அவர் ஏதோ பிரதமர் நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அவரு அந்த ஒரு மெதப்புல இருக்காரு சித்தராமையா. மெதப்புலன்னா ஒரு ஒரு மோசமான பாஷையில கிடையாது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் என்னாலதான் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி, அதாவது 45 வருஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு வெற்றி வந்து காங்கிரஸுக்கு வர்றதுக்கு காரணம் நான் தான் என்று முழுக்க முழுக்க நம்பிக்கொண்டிருக்கிறவர். அவர் பேசியிருக்காருங்க, அவர் மடத்துக்கு எதிராக பேசியிருக்கிறார், மடங்களுக்கு எதிராக பேசியிருக்கிறார், பேசியிருக்கிறார். ஓகே, அந்த அந்த ஒரு டால் லீடர். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டி கே சிவகுமார், கம்ப்ளீட் ஆர்கனைசர், பரமேஸ்வராவோட ஒரு 100 மடங்கு பெட்டரா ஆர்கனைஸ் பண்றவர், கட்சியினுடைய தலைவரா இருக்கிறார். இது வந்து சீனியர் லெவலில் இதாகி போச்சு. ஜூனியர் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டுராவானாலும் சரி, தினேஷ் குண்டுராவானாலும் சரி, பிரியங்கார்கே ஆனாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஒரு பட்டியலே வருதுங்க. சௌமியா இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு லிஸ்டே வருகிறது. அப்போ பரமேஸ்வரா இஸ் லாஸ்ட் அவுட். பரமேஸ்வரா சீன்லேயே இல்லை. சீனியர் லீடர்ஷிப்ல பாத்தீங்கன்னா நேஷனல் லீடர் ஆயிட்டாரு மல்லிகார்ஜுன் கார்கே. அதற்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரே காலகட்டம், மல்லிகார்ஜுன் பரமேஸ்வரன் ஒரே காலகட்டம். ஆமா, அதான் பிரச்சனை பாருங்களேன், அவருக்கு வந்து இன்னைக்கு ஸ்டாண்டிங் கிடையாது. ஸ்டாண்டிங் இல்லாதனால அவர் வந்து சில விஷயங்களை வந்து பேச வேண்டியதா இருக்கிறது. எப்படியாச்சும் கான்ட்ரவர்சி கிளப்பியாச்சு நாம வந்து முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது ஒரு தலைவர் ரெண்டு தலைவர் மட்டும் பண்ண மாட்டாங்க. டெஃபினட்டாக இன்னும் தலைவர்கள் வந்து பேசுவார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். அதாவது யாரெல்லாம் இன்னைக்கு வந்து இதுல இல்லையோ, லைம்லெட் இல்லையோ, அத்தனை தலைவர்களும் இதை பத்தி பேசுவார்கள். எனக்கு இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு அல்பாசம் என்னவென்றால், இப்படி இருக்கின்ற தலைவர்கள் பேசினால் கூட போதும், நிச்சயமாக இந்த சனாதனம் என்பது அது நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். ஆரிய சமாஜ் எதுக்கு நின்றது, பிரம்ம சமாஜ் எதுக்கு நின்றது, அவர்கள் என்ன செய்தார்கள் என்று இந்த மக்கள் அறிந்தாலே போதும்னு சொல்றேன்.
அதுக்கு அதை எதிர்த்தவர்கள் தானே சனாதனவாதிகள். அப்ப அது வந்தாலே போதும்னு சொல்ற, மக்களுக்கு புரியும், இந்துக்களுக்கு புரியும், அவ்வளவு போதுங்கிறேன் நான், இது நடக்கட்டும்ங்கிற. ஆனால் இங்க ஆரம்பிச்சது வந்து எந்த அளவுக்கு இந்த இந்தியா கூட்டணிக்குள்ளால முரண்களை கொண்டு வந்தது என்று நாம் பார்த்தோம். இதை கண்டறிந்த பாஜக நிச்சயமாக இதே கான்செப்ட்ல தான் மறுபடியும் விளையாடி கொண்டிருக்கணும்ன்றது தான் என்னுடைய ஐயமாக இருக்கிறது. இல்லை இல்லை, நீங்கள் அதை சொல்கிற அந்த உட்பொருள் ரொம்ப தர்க்க நியாயங்களோட சொல்கிறீங்க. பாஜக இதை ஒரு பிளே பண்ணி ஏற்கனவே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் எதையுமே ஒரு தொடக்கம் வேணும்ல. இப்போ பெரியாரிஸ்டுகளும் ஈவன் நீங்கள் சொல்லக்கூடிய சிபிஎம் சிபிஐ போன்றவங்க, எம்எல் மூமெண்ட்டை சேர்ந்தவர்கள், தலித் மூமெண்ட்டு, இந்த மாதிரி தமிழ் தேசியம் பேசுகிற இது போன்ற அமைப்பினர் பேசுவதை விட நேரடியாக தேர்தல் அரசியல் பேசுகிற ஏதாவது ஒரு கட்சி பொளிர்னு போட்டு உடைக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. எதுக்குமே ஒரு ஸ்டார்டிங் வேணும்ல. அதை பெரும்பாலும் இந்த மாதிரி அரசியலை தென்னிந்தியா தானே முன்னெடுத்திருக்கு. தமிழ்நாடு ரிசர்வேஷனாக இருக்கட்டும், இந்திய எஜுகேஷனாக இருக்கட்டும், மாநில சுயாட்சியாக இருக்கட்டும், இதை தொடங்கி வச்சது தமிழ்நாடாக தானே இருக்கு. அதனால இதுவும் அப்படி ஒரு ஸ்டார்டிங்காக எடுத்துக்க மாட்டீங்களா? அது அப்படி அப்படி இல்லை, எடுத்துக்க முடியாது. அப்படி எடுத்துக்க முடியாது என்றால் எவ்வளோ பெரிய ஹிப்போக்ரசின்னு பாருங்களேன். ஒரு தண்ணீர் தொட்டியில வந்து மலத்தை கலக்குகிறார்கள், எங்க அரெஸ்ட் பண்ணாங்க, யார் அரெஸ்ட் பண்ணாங்க, எங்க அரெஸ்ட் பண்ணாங்க, என்ன என்ன ஆச்சு அதுக்கு பிறகு? தலித்துக்கு எதிராக கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் வந்து ஒரு முதலமைச்சரோ உதயநிதியோ யாரும் பேசாத ஒரு தருணத்தில், அப்ப என்ன இவ்வளவு பெரிய ஹிப்போக்ரசின்னு பாருங்களேன். நீங்க வந்து சனாதனத்தினை எதிர்ப்பீங்களாமா? ஏனென்றால் அது பிராமணருக்கு எதிராக. ஆனா அதே நேரத்தில் தலித்தை வந்து தினம் அடிச்சுதானே இருக்கா? யார் போய் உட்காந்து சாப்பிட்ட? நீ கனிமொழி தானே போய் உட்காந்து சாப்பிட்டாங்க அந்த பசங்களோட. அது ஏன் நடக்கிறது நேத்து? அது ஏன் நடக்கிறது? கவர்மெண்ட் ப்ரோ தலித்தா தானே இருக்கு. இல்ல கவர்மெண்ட் ப்ரோ தலித்தா தானே இருக்கு. எங்க என்ன வாதங்க அது? அப்படின்னா பாஜக கவர்மெண்ட் ப்ரோ முஸ்லீம் தானுங்க. அத ஒரு முஸ்லீம் நபரை வந்து ஸ்போக்ஸ் பர்சனா வச்சிருக்காங்க. இது என்னது, ட்ரிபிள் தலாக்க வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செய்திருக்காக நாம் பேசிக்கொண்டிருக்கலாம். அதுல அர்த்தம் இல்லைங்கிறேன். நீங்க புரோதலித்து கவர்மெண்டா இருந்தா நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான கொடுமைகள் நடக்கின்ற அந்த நேரத்தில் வந்து ஒரு 6 மணி நேரத்துல இல்லை என்றால் ஒரு நாள்ல வந்து அந்த நபர்களை அரெஸ்ட் பண்ணி எக்ஸம்பிளரி பனிஷ்மெண்ட் நீங்க கொடுக்க வேணும். அது அப்கோர்ஸ் அது அரசாங்கத்தின கையில் இல்லை, நிச்சயமாக அது கோர்ட்டுக்கு சென்று நிச்சயமாக செய்யணும். அது நீங்க ஒரு எக்ஸாம்பிளாக ஏன் இந்த போலீஸ் செய்ய மாட்டீங்கன்னு கேட்கிறேன். முதலமைச்சருக்கு கீழே இருக்கின்ற போலீஸ் தானே செய்ய வேணும், அதை ஏன் செய்ய மாட்டீங்கன்னு கேட்கிறேன். அப்ப அதுலயும் ஜாதி இருக்கு இல்லையா? ஒரு ஜாதியில் உட்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் தானே இருக்கிறது. அப்போ எம்பிசியோ ஓபிசியோ இருக்கின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளால ஒரு தலித்தினால் நுழைய முடியாத ஒரு நிலைமை வந்து இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கா இல்லையா? பயப்படாம செல்லக்கூடிய இடம் எத்தனை போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கு? இங்கேதான் நாம் ஆரம்பிக்கணும். நம்மளுடைய குறைகளை பேசிக்கொண்டு இல்லை. இப்போ வந்து என்னை பொறுத்தளவு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த என்டையர் பெரியாரிசம் ஆனாலும் சரி, அந்த விஷயங்கள் எல்லாம் எங்க வந்து தங்கி நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பிராமணர்கள் வந்து நிச்சயமாக ஒரு ஒரு அந்த காஸ்ட் ஹைரார்கின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எம்பிசிஸ் ஓபிசிஸ் எல்லாம் தான் இன்னைக்கு வந்து முன்தங்கி நிற்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை, அதிகாரத்தை பொறுத்தவரை, நிச்சயமாக பல கவர்மெண்ட் பொசிஷனை பொறுத்தவரை அவர்கள் தான் முன்தங்கி நிற்கிறார்கள். ஆனா தலித்துகள் எங்க இருக்காங்கன்ற கேள்வி வருது இல்லையா? தலித்துகளும் இருக்காங்க இல்லையா தமிழ்நாட்டில்? அது ஒரு பெரிய பாப்புலேஷன் தானே. இன்னைக்கும் தலித் ஒருத்தன் வந்து ராமநாதபுரத்தில் இருக்கிற எவனோ ஒருத்தன், இல்லை என்றால் தெற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தன் வந்து வெளியூர் போயிட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு வந்து ஒரு பைக் ஓட்டுனா இன்னைக்கும் பிரச்சனையா இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஒரு உடுமலையில் ஒரு சங்கரை கொல்ல வேண்டிய அவசியத்தில் இருந்து ஆரம்பிச்சு நான் பேசணும்னா எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. நாம் இது திமுக ஆனாலும் சரி, அதிமுக ஆனாலும் சரி, எப்ப பேசியிருக்கணும்னா தேர்தலில் நடக்கின்ற அந்த தருணத்தில் பேசியிருக்க வேண்டும், அதிகாரத்துக்கு வந்த அந்த தருணத்தில் பேசியிருக்க வேண்டும். அப்பெல்லாம் பேசல. இது தனக்காக ஒரு இடத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு இதோட வந்து உதயநிதி பேசுறாரு என்று பார்க்கும்போது நிச்சயமாக அதை வந்து ஒத்துக்கொள்ள முடியாது. அதை நீங்க இல்லைனா உங்களுடைய சினிமாவில் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஆரம்பிச்சு மாமன்னன் வரையாத சமயத்துல வந்து நீங்க என்ன கருத்துக்களை வந்து உங்க சினிமாவில் வெளியிட்டு இருக்கீங்க? கடைசியில் ஒரு 3-4 மூவிஸ் நெஞ்சுக்கு இல்லை, அந்த நெஞ்சுக்கு நீதி படத்துல அந்த சத்துணவு பணியாளர்கள் சாதி இருக்குங்கிறது அந்த படத்திலேயே காமிச்சிருப்பாங்களே, நெஞ்சுக்கு நீதி உதயநிதி படத்துல. அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைத்த பிறகுதான் அதெல்லாம், இல்ல என்றால் அரசியலுக்கு வந்த பிறகுதான் அதெல்லாம் வருகிறது, அந்த படங்கள் எல்லாம் வருகிறது. மாமன்ல கூட கடைசியில் என்ன பாத்தீங்கன்னா, ஏறத்தால எல்லா ஜாதி அமைப்புகள் எல்லாம் வரவேற்றது இல்லையா அந்த படத்தை? எம்பிஎஸ்சி ஜாதி அமைப்புகள், ஓபிசி ஜாதி அமைப்புகள் எல்லாமே வரவேற்றது. ஏனென்றால் ஃபஹத் ஃபாசில் வந்து அதுல ஒரு ஹீரோவாக தென்படுறாரு, ஆன்டி ஹீரோ வந்து ஒரு ஹீரோவாக தென்படுகிறார். அது உதயநிதியுடைய ஆக்டினுடைய பிரச்சனைன்னு வச்சுக்கலாம். அது சூர்யா நடிச்சிருந்தாருன்னா இதோட எவ்வளவு சூப்பராக இருந்திருக்கும், அது வேற விஷயம், அது என்னுடைய கருத்து.
அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு தருணத்தில் வந்து உங்களுடைய பயங்கரமா நடிச்சு பேர் வாங்கிட்டாருங்க அதுல. ஆமா அதான் சொல்றேன், உங்களுக்கு அதுக்கு நிகராக ஒரு நடிகர் அந்த பக்கம் இருந்தா தானே அது வந்து தலித்தினுடைய பிரச்சனை வந்து வெளியே வரும். அதுதான் என்னுடைய என்னை பொறுத்தவரை வந்து நீங்க டே ஒன்ல இருந்து அந்த மாதிரியான கருத்துக்களை பேசிக்கொண்டிருந்தா நிச்சயமாக ஒத்துக்கொள்ளலாம். இல்லை என்றால் நீங்க வர ஒரு ஸ்பாட்லைட்டுக்காக ஒரு மீடியா ஸ்பாட்லைட்டுக்காக இது செய்யறீங்கன்னு பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்போ உங்களுடைய மீடியா ஸ்பாட்லைட்டுக்கு வர்றதுனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கூட்டணியே அஃபெக்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து தென்படாமல் கிடையாது இல்லையா. இது வேணும்னே செய்கின்ற விஷயங்கள் வந்து அடுத்து கூட்டணிக்கானாலும் சரி கட்சிக்கானாலும் சரி என்ன விஷயங்கள் வந்து வரப்போகுதுன்ற உங்களுக்கு ஒரு 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 சாதாரண ஒரு சாமானிய ஒரு இது அறிவு வேணும் இல்லையா. என்ன நடக்கும், என்ன இம்பாக்ட் வரும், நான் இதை பேசுன இம்பாக்ட் வரும். அடுத்து முதலமைச்சராக போய் உட்கார போறாருங்க, அவர் பேசும்போது அதனுடைய இம்பாக்ட் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரிய வேண்டாமா. ஆனால் மம்தாவும் கெஜ்ரிவாலும் என்ன சொல்லியிருக்காங்க, இது இந்தியா கூட்டணியை பாதிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க விமர்சனம் பண்ணிட்டு பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க நகர்றாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வட இந்தியாவில் இதை பாஜக மிகப்பெரிய ஆயுதமாக கையில் எடுப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கு, கையில் எடுத்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பிரச்சாரத்தை. ஆமாம், அது எவ்வளோ பெரிய ஹிப்போக்ரஸியும் பாருங்க, மம்தானாலும் சரி கெஜ்ரிவாலானாலும் சரி எவ்வளோ பெரிய ஹிப்போக்ரட்ஸ். எங்க சனாதனத்தை பத்தி அவங்க விளக்க வேண்டாமா, இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது, ஆமா சனாதனத்துக்கு எதிராக பேசியிருக்காரான்னு சொல்லிட்டு மேபி இந்த தருணத்துல பேச வேண்டியதில்லை, இருந்தாலும் சனாதனம் இதுதான் அப்படின்னு அவங்களுக்கு விளக்கறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுங்க. ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏனென்றால் அங்க வந்து பிராமணர்கள் ஜாஸ்தி இருக்காங்க, அதனால பேச முடியாதங்க. இவ்வளவுதான், யூபியில வந்து 12-13% வந்து பிராமணர்கள் இருக்காரு, அதனால வந்து எஸ்பினால அது பேச முடியாது. பெங்கால பிராமணர் இருக்கிறான், டெல்லியில பிராமணர் இருக்கான், அவர்னால பேச முடியாது. இதுதான், இது கடைசியில தேர்தல் அரசியல தான் மறுபடியும் வந்து நிக்குது. அப்போ தேர்தல் அரசியலை தாண்டி ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அது வந்து திகாரனுடைய அந்த இதுல தலித் கட்சியில் திரிணாமுலுக்கும் அகிலேஷுக்கும் பிராமின் ஓட்டு ஓரளவு இருக்கு அப்படிதானே, அவங்க ஓட்டுறாங்க அகிலேஷ் யாதவுக்கு போடுறாங்க. இல்ல அகிலேஷ் யாதவனுடைய பேசிக் ஓட்டு வந்து யாதவ் ஓட்ஸ், பேக்வர்ட் கிளாஸ் ஓட்ஸ். ஆமா, யாதவ் பிளஸ் முஸ்லிம்ஸ் வந்து மெஜாரிட்டி வந்துடும் இதுவரை நம்பிட்டு இருந்தாரு, அதை வந்து இதுவரை நடக்கவே இல்லை. ஒரு முறை நடந்தது, அது பிறகு வந்து நடக்கவே இல்லை. அதனால இப்போ அவர் வந்து ரீச் அவுட் பண்றாரு, ஏனென்றால் தலித் ஓட்டுகள் வராத ஒரு தருணத்தில், ஏனென்றால் மாயாவதி இன்னும் வந்து இவங்க கூட தான் அந்த இல்லைனா தாஜ் காரர் கேஸ் எடுத்துட்டு இவங்களை நேரம் உள்ள போட்டுருவாங்க, அதனால பயந்துட்டு அந்தமா வந்து பாஜக கூட தான் இருக்கும், இல்லை என்றால் அந்த ஓட் ஸ்பிளிட் பண்ணக்கூடிய அந்த ஒரு வேலையில தான் ஈடுபடும். அப்படி இருக்கின்ற ஒரு தருணத்தில் என்ன பண்ண முடியும்? அப்ப நீங்க அடுத்ததாக ரீச் அவுட் பண்ண வேண்டியது பிராமின்ஸ். இப்போ இந்த தருணத்துல வந்து பிராமின்ஸ் வந்து பிராமின்ஸ் தாக்கூர்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்போ வந்து பிஜேபி கூட இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து அது 13% ஓட்டுங்க பிராமின் ஓட்டு யூபியில, அது அதுல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3% வந்தா தான் இங்க ஒரு டிஃபரன்ஸ் வரும் இருக்கு. எஸ்பியை பொறுத்தவரை இங்க ஒரு டிஃபரன்ஸ் வரும், ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த பிரச்சனை இருக்கிறது. அப்ப அந்த டிஃபரன்ஸ் கொண்டு வர முடியுமான்னு அவர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு. அந்த தருணத்துல வந்து நீங்க சனாதனம் பேசுனீங்கன்னா அவர் வந்து நீங்க மைக்க போட்டாலே அந்த பக்கம் ஓடி போயிருவாரு. இந்த ரேஞ்சில பாதி இடத்துல இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல கம்மியா இருக்கலாம், இப்ப பிராமின் பாப்புலேஷன் கம்மியா இருக்கலாம், பல இடங்கள்ல வந்து இதோட ஜாஸ்தியா இருக்குது. இந்தியா ஒட்டு மொத்தத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்குது, 3% அதோ தான் இருக்கிறது. ஆனால் பல இடங்கள்ல எடுத்து பாத்தீங்கன்னா சில இந்த யூபி மாதிரி இடங்கள்ல வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கிறது. இப்ப இந்த நிலையில் பாஜக ஆட்சிக்கு வந்தா போலீஸுக்குலாம் நாங்க காக்கி கிடையாது காவி சட்டம்லாம் வேற எச்ராஜா வந்து எச்சரிக்கை விடுக்கும் துணியில பேசியிருக்காரு. அந்த பக்கம் அவங்க பாஜக சனாதனம் பேசியிருக்கிறாங்க, இங்கே காக்கி சட்டைக்கு மேல காவி சட்டை கொடுப்போங்கிறாங்க. இதெல்லாம் கான்ஸ்டியூஷனுக்கே எதிரானது இல்லையா அப்படி பேசுவது அப்படிங்கிறது? இல்லை, அதில் கான்ஸ்டியூஷன்ல வந்து பல விஷயங்கள் வந்து குறிப்பிடவில்லை. அதாவது ஒரு பேசிக் டீசன்சி வந்து அரசியல்வாதிகள்கிட்ட எதிர்பார்த்தாங்க, ஆனால் எச்ராஜா மாதிரி நபர்கள்கிட்ட அந்த பேசிக் டீசன்சி நம்ம வந்து எதிர்பார்க்க கூடாது. எல்லாமே எழுதி வச்சிருக்கணும். இந்த கவர்னர் வந்து எத்தனை காலம் வந்து அதனுடைய ஒரு பில்லை வந்து கிடப்பில் போனாலும் அதை வந்து அதில் வந்து எழுதி வச்சிருக்கணும். பல கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ மறைந்த நபர்களானாலும் சரி இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்களானாலும் சரி இவர்கள் கூட இந்த பிரச்சனையை பற்றி பல தருணங்கள் நான் வந்து விவாதிச்சிருக்கேன். 30 வருஷ காலத்தில் வந்து எவ்வளவோ முறை வந்து இந்த கவர்னருடைய இஷ்யூ, ஏன்னா அந்த ஃபாத்திமா பீதி அந்த கேஸ் அதுக்கு முன்னால் சென்னா ரெட்டி கையை எழுத்தாங்க, அந்த தருணத்தில் இருந்து நான் வந்து பேசிக்கொண்டே தான் இருக்கிறேன். அந்த தருணத்துல எல்லாம் சொன்னது அனைவரும் இப்ப சொன்ன விஷயம் என்னவென்றால், ஒரு கவர்னர்னா அவர் வந்து ஒரு சீனியர் பாலிட்டிஷியனா இருப்பாரு, அதனால வந்து பெரிய இதுல அரசியல் பண்ண மாட்டாரு, அங்க மத்தியில யாரா இருக்காங்களோ அவங்களுக்கான கொஞ்சம் ஹெல்ப் பண்ற ஒரு நபராகத்தான் இருப்பாரு. நிச்சயமா அப்படித்தான் இருப்பாரு. அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை வந்து கேரி அவுட் பண்ற நபர் தான் நபராகத்தான் இருப்பாரு. ஆனால் பில்ல வந்து கிடப்புல போடுறதெல்லாம் நான் கேட்டதே கிடையாதுங்க.
அப்ப எல்லா இடத்துலையும் வந்து ஏன் இது வந்து பல விஷயங்கள் வந்து வரைமுறையாக இல்லை என்றால் அது எழுதி வைக்கவில்லை கான்ஸ்டியூஷன்ல பாத்தீங்கன்னா, அப்படி எழுதி ஆரம்பிச்சோம்னா கான்ஸ்டியூஷனே ஒரு 10,000 பேஜ் 15,000 பேஜ் போயிடும். இப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து இந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றது வந்து மத்திய அரசாங்கத்துக்குடைய வேலையாக மாறிவிடுகிறது. கான்ஸ்டியூஷன்ல ஒரு ப்ரொவிஷன் இருக்கும்போது அந்த ப்ரொவிஷனுடைய ரூல்ஸ் வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வருகிறது. அதன் பிறகு என்ன ஆகுது, அது அந்த ரூல் வந்து சரியா இல்லையா என்று நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போயிருந்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அதை சரிபார்க்கும். இதுதான் ஒரு கான்ஸ்டியூஷன் செட்டப்ல வருகின்ற விஷயமா இருக்கிறது. அதாவது இன்டர்பிரேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட் தான் இருக்கிறது. அதுல ரூல் ஃப்ரேம் பண்ணது வந்து எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்ல இருக்கிறது. அந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் வந்து ஃப்ரேம் பண்ண ரூல்ஸ் கரெக்டா இல்லையாங்கிறது சுப்ரீம் கோர்ட் வந்து சரிபார்க்கும். இதுதான் செட்டப்பா இருந்தது. அப்ப இந்த செட்டப்ல வந்து நீங்க அதனுடைய 75 வருஷமாக பெரிய பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு. அதாவது 2014-15 வரை ஒரு பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு. ஒரு பிரச்சனையும் சொல்ல முடியாது, பல மாநிலங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ண செய்யப்பட்டன, அதெல்லாம் அவலங்கள் தான். ஆனால் இந்த அளவுக்கு, அதாவது ஒரு கவர்னர் வந்து ஏறத்தாழ ஒரு கட்சி ஆபீஸ் நடத்துற மாதிரி, அது ஆர் என் ரவி ஆனாலும் சரி, தமிழிசை சவுந்தரராஜனாலும் சரி, நம்முடைய கேரளா கவர்னர் முகமது இந்த ஆரிஃப் முகமது கான் ஆனாலும் சரி, இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் ஏறத்தாழ கட்சி ஆபீஸ் தான் நடத்திட்டு இருக்காங்க. கவர்னர் வந்து சொல்றாரு, நம்ம கவர்னர் ஆர் என் ரவி சொல்றாரு, நான் ஒரு பில்ல வந்து நான் கிடப்பில் போட்டேன்னா முடிஞ்சு போச்சு, செத்து போச்சுன்னு அர்த்தம் சொன்னா அப்புறம் மக்களுடைய அந்த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு என்ன வேலை, இவரே பண்ணிக்கலாம்ல, இங்கே உட்காந்து எல்லாம் பண்ணிக்கலாம்ல. அப்ப அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கின்ற ஒரு இடத்துல வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் எழுத வேண்டாம் என்று வச்சாங்களோ, அதுதான் அம்பேத்கர்னுடைய, அதே மாதிரி ராஜேந்திர பிரசாத்ல இருந்து ஆரம்பிச்சு அனைவர்களுடைய பிரச்சனையாகவும் இருக்கிறதாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. வித் பெனிஃபிட் ஆஃப் ஹைண்ட்சைட் இந்த அளவுக்கு வந்து இந்த சிஸ்டத்தை வந்து மோசடி பண்ணுவார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. அப்ப பல இடங்கள்ல வந்து ரூல்ஸ் கிடையாது, இதெல்லாம் மரபுதான் இருக்கிறது. அந்த மரபை வைத்துக் கொண்டுதான் நடந்து கொண்டிருக்காங்க. எங்க எப்பாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒரு பாராளுமன்ற கூட்டம், அந்த நாடாளுமன்ற கூட்டத்துல வந்து அஜெண்டா இல்லாம கூடுறதுன்னு பாத்தீங்கன்னா, இது என்னங்க, என்ன எந்த உலகத்துல இருக்கிறோம்? ஒரு மன்னர் வந்து அட்ரஸ் பண்ணுவாரா? அப்போ அந்த மன்னர் வர்றதுனாலதான் நரேந்திர மோடி வந்து ஏதோ பேச போறாரு, அவர்கள் ஏதோ ஸ்கீம் வச்சிருக்காங்க, அதனால ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்களா? அப்போ இது எந்த காலத்துல நடந்திருக்கு? அஜெண்டா இல்லாம பார்லிமெண்ட் எப்பவும் கூடியிருக்கு. அதே மாதிரி ஜீரோ அவர் கிடையாது, குவெஸ்டின் அவர் கிடையாதுன்னா அது என்ன அர்த்தம் அது? அப்ப இந்த மாதிரி எல்லாம் நடந்ததே கிடையாது. இது எல்லாம் வந்து மரபுக்கு முறையானது கிடையாது, மரபை வைத்து பார்க்கும்போது முறையானது கிடையாது. ஆனால் நிச்சயமாக இதுல வந்து நீங்க இன்டர்பிரிட்டேஷன் வந்து எந்த விதத்துல வேணா எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அந்த அவங்களுக்கு சாதகமான இன்டர்பிரிட்டேஷன் வந்து அவர்கள் எடுத்து விடுறார்கள். த லீஸ்ட் டெமோக்ராட்டிக் இன்டர்பிரிட்டேஷன் வந்து அவங்க எடுத்திருக்காங்க பல விஷயங்கள். அதுதான் எப்படி பாராளுமன்றத்தில் இன்னொரு இல்லாத ஒரு நடைமுறை என்னன்னா சஸ்பெண்ட் பண்றது. அதாவது ஒரு 17 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு பில்ல பாஸ் பண்றாங்க ராஜ்யசபால, இதோட பெரிய ஒரு அவலம் இருக்கா? அப்ப இதெல்லாம் நடந்ததே கிடையாதுங்க. இப்படி சஸ்பெண்ட் பண்ணி பில்ல பாஸ் பண்றதுக்காக சஸ்பெண்ட் பண்ற இந்த இதெல்லாம் நடந்ததே கிடையாது. வெங்கைய நாயுடு பண்ண விஷயம் அது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து இந்த கிரே ஏரியா இருக்குல்ல, கான்ஸ்டியூஷனுடைய டிஃபைன் பண்ணாத ஏரியால தான் பாஜக கம்ப்ளீட்டாக விளையாடி கொண்டிருக்கிறது. அடுத்த முறை இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அரசியல் சாசன சட்டத்தை மாத்திடுவாங்க இல்லையா, மனுஸ்மிருதி கொண்டு வந்து வச்சிடலாமே, அதான் அரசியல் சாசன சட்டமாக மாறும். இல்ல இப்பயே அதை யூனிஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்களே, நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு யூனிஃபார்ம் தாமரை மலர் போட்டு பெட்ஷீட் மாதிரி இருக்குன்னு பலர் சொல்றாங்க, நைட் க்ளோத்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அது ஒரு கம்பீரம் வேண்டாமா உங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு? இல்லைன்னா நீங்க வந்து எல்லாரும் அவங்க இருக்கிறதெல்லாம் காதி போட்டுவாங்க, நீங்க சபைக்கு வரணும்னா காதி தான் போட்டு வரணும் எல்லாம் போடலாம், என்ன வேணா நீங்க ரூல் போடலாங்க. ஐய் எல்லாத்தையும் மாத்த வேண்டும் தான். இந்த செங்கோலை எடுத்துக்கொண்டே வச்சாங்களே, செங்கோல்னா என்னன்னு தெரியுமா இவங்களுக்கு? அதுக்காக ஒரு ஒரு புது ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணாங்களே. அந்த வரலாறுக்கும் ஒரு ஜனநாயகத்துக்கும் என்ன சம்பந்தம்? செங்கோலுக்கும் ஜனநாயகத்துக்கும் என்ன சம்பந்தம்? எங்க சம்பந்தம் இருக்கு? மன்னராட்சி காலத்துல இருந்த விஷயமா தானே இருக்குது செங்கோல். அப்ப அப்படி பாத்தீங்கன்னா இருக்கின்ற அனைத்து மரபுகளையும் வந்து அப்படியே கூட்டி குழப்பி ஒரு புது ஒரு ஹிஸ்டரியை படைத்து கொண்டு ஒரு புது ஒரு ஃபியூச்சர் உருவாக்கி கொண்டிருக்கிறது தான் இந்த கட்சியா இருக்கிறது. இந்த கட்சிக்கு இன்னும் நம்பி ஓட்டு போடுறதுக்கு எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள்ன்றதுதான் இந்தியாவினுடைய ஒரு பெரிய அவலமாக இருக்கிறது. போலீஸுக்கு காவி சட்டை, நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு தாமரை யூனிஃபார்ம், எதுக்கு மீட்டிங்னு தெரியாமல் டெல்லியில் உடனடியாக பாராளுமன்றம் கூடுவது, எல்லாமே மரபிலும் இல்லை, தார்மீக அடிப்படையிலும் இல்லை, சட்டத்திலும் இல்லாமல் பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறத ஒரு அச்சத்துடன் நீங்கள் பார்க்கின்ற ஒரு அரசியல் நோக்கராக பத்திரிகையாளராக அவங்களுடைய பதட்டத்தையும் பார்வைகளையும் பதிவு செய்கிறீங்க. பார்ப்போம் இனி அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத பொறுமையாக தான் பார்க்கணும். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த விவகாரத்தை எப்படி அணுக வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும் என்பது குறித்த உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த விவகாரத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்கின்ற உங்களுடைய பத்திரிகையாளர்
பாணியிலிருந்து விரிவாக ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு எடுத்து வைத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.